அந்நிய செலாவணிக்காக இந்தியாவை அதிக அளவில் சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ரஷ்யா. அதற்கான காரணம் என்ன? அதனால் இந்தியாவிற்கு கிடைக்கப் போகும் அனுபவிக்கப் போகும் பலன்கள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் இந்த தாக்குதலின் விளைவு உலக பொருளாதாரத்திலும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. காரணம் கச்சா எண்ணெய். ரஷ்யாவின் ஏற்றுமதியில் பெரும் பகுதி பங்கு வகிப்பது கச்சா எண்ணெய் தான். ரஷ்யாவின் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருந்தது ஐரோப்பிய ஒன்றியம், அதற்கு அடுத்தபடியாக இருந்தது சீனா. ஆனால் உக்ரைன் போருக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது பல்வேறு தடைகளை விதித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெயில் 90% நிறுத்த ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆண்டிற்கு 78,000 கோடி ரூபாய் ரஷ்யாவுக்கு இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இழப்பை சரிக்கட்ட ரஷ்யாவுக்கு இருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இந்தியாதான். ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை சீனா அதிக அளவில் வாங்கி வருவதால் தனது பொருளாதாரத்திற்கு இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு ரஷ்யா தள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே உக்ரைன் போர் தொடங்கிய போது குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறது இந்தியா. இந்த அளவை அதிகரிக்க ரஷ்யா திட்டமிடுகிறது. அதற்கு இந்தியாவும் தயாராக உள்ளதாகவே தெரிகிறது. உலக வல்லரசு என்ற போட்டியில் இருக்கும் ரஷ்யா இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதை மத்திய அரசு பயன்படுத்திக் கொள்ளவே செய்யும் என கூறப்படுகிறது. குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்கப் பெற்றால் அது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும். மறுபுறம் இராஜாங்க ரீதியாகவும் ரஷ்யாவுடனான உறவை பலப்படுத்தவே இந்தியா முயலும். காரணம், ஆசிய கண்டத்தில் இந்தியாவிற்கு எல்லை, பொருளாதாரம் என எல்லா வகையிலும் சீனா மிகப்பெரிய நெருக்கடியை அளித்து வருகிறது. இந்த நெருக்கடியை சமாளிக்க சீனாவின் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவை தனது நட்பு வட்டத்தில் வைத்திருப்பதே இந்தியாவுக்கு உகந்தது. இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு ரஷ்யா தள்ளப்பட்டுள்ளது உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என கணிக்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். பொருளாதாரத்திற்காக இறங்கி வரும் நிலையில் இருக்கிறார் புதின். அதனை பயன்படுத்தி ஆதாயமடையுமா இந்தியா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.